Good morning, students. In my last class, we Adobe Indesign. We have to type on the page. We have to type on the paragraph alignments. So, we have to do Word document, page nature, and the same thing. There is a slight difference. Now, what is the bullet cut? மற்றும் எண்களை சேர்த்தல். இது நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்லயே நமக்கு இருக்கு, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றோம்னு வச்சுக்கோம். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்லயே ஒன்று டைப் பண்றோம். டைப் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த இதுல இப்ப நான் டைப் பண்றேன் அனிமல் பேர்ட் கிளாஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னா, இது ஒரு இதுல இதுக்கு வந்து நான் நம்பரிங் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இதில் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஃபுல்லா நம்ம நம்பரிங் 1, 2, 3. ஸோ இதை நம்பரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து புல்லட்ஸ் அப்படின்னா, இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்ணினேன்னா புல்லட்ஸ், இது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே உண்டு. ஓகே, வேர்ட் டாக்குமெண்ட்லேயும் உண்டு, பேஜ் மேக்கர்ல உண்டு, கோரல் ட்ரால உண்டு, எல்லா இடத்துலையுமே இந்த இது உண்டு. ஸோ நமக்கு அடோபி இன்டிசைன்ல எப்படி கிரியேட் பண்றாங்க, இதுக்கு பேர் தான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். ஸோ புல்லட்ஸ்ங்கிறது வந்து நமக்கு வந்து சிம்பிள்ஸ் வரும், நம்பரிங்னா நம்பர்ஸ் வரும். நம்பரிங்கோட அதுல வந்து கீழே பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 1, 2, 3 வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த 1, 2, 3 நம்ம ஒரு தடவை வந்து அதை கிளிக் பண்ணிட்டு 1, 2, 3 கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்து என்டர் தட்டினீங்கன்னா, இப்போ நான் டைப் பண்ணிட்டு என்டர் தட்டினேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து லயன் ராபிட் டைகர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்டர் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு அடுத்த லைனுக்கு நம்பர் வருது. ஸோ இந்த நம்பரிங்றது இந்த இதுலயே நம்பர்லயே வந்து ரோமன் லெட்டர் கொண்டு வரணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க டவுன் ஆரோ வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இப்ப இதுல இருக்கு இந்த மாதிரி 1, 2, 3. இப்ப முதல்ல இருக்கிறது இந்த இது 1 அப்படின்னு வரும். 1 வந்து இந்த மாதிரி கொடுப்போம், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. அப்புறம் 1, 2, 3 பதிலா ABC கொடுத்துக்கலாம், ரோமன் லெட்டர் 1, 2, 3 கொடுத்துக்கலாம், ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துக்கலாம், கேபிட்டல்ல கொடுத்துக்கலாம், ரோமன் லெட்டர்ஸ்லயும் நம்ம கொடுக்கமடா முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுதான் நம்பரிங். இதே வந்து புல்லட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புல்லட்ஸ்லயும் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ டாட் தான் டிஃபால்ட்டா இருக்கும், ரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்ப டிக் பண்ற மாதிரி நமக்கு இதுவும் புல்லட்ஸ் தான். ஸோ புல்லட்ஸ்னா என்னன்னு கிளியரா இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம இதை வந்து அடோபி இன்டிசைன்ல எப்படி கொண்டாடுறோம். ஸோ பட்டியலின் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் இல்லாம கொடுக்கும் போது நமக்கு அதனோட கிளாரிட்டி தெரியாது, என்ன டைப் பண்ணிருக்கோம் என்ன. அந்த பாயிண்ட் போட்டு இல்லைன்னா புல்லட்ஸ் அந்த குறியீடுகள்லாம் போட்டு எழுதுறப்போ இது பளிச்சுன்னு இதுதான் அப்படிங்கறது தெரியும். ஸோ ஒரு பட்டியலோட கவனத்தை ஈர்க்க உருப்படிகளை புல்லட்கள் அல்லது எண்களை கொண்டு வடிவமைக்கலே மிகச்சிறந்த வழியாகும். நமக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு ஈஸியா அதை வந்து நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், இத வந்து இந்த பட்டியலின் கவனத்தை ஈர்க்க உருப்படிகளை புல்லட்கள் அல்லது எண்களை கொண்டு வடிவமைத்தலே மிகச்சிறந்த வழி. புல்லட்கள் என்பது சிறிய வட்டம் அல்லது சதுரம் குறியீடு ஆகும். இப்ப பார்த்தோம் இல்லையா, எது வட்டம் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி சில நேரங்கள்ல சதுரமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
சோ இதை பற்றி தொடங்குவதற்கு முன்பு செருக வேண்டும். சோ முதல்ல ஆரம்பிக்கும் போது இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்து நீ என்டர் பண்ண என்டர் பண்ண நமக்கு வந்து அது வந்துகிட்டே இருக்கும். புல்லட்கள் பொதுவாக வரிசைப்படுத்தப்படாத பட்டியலில் உருப்படிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. சோ நம்பரிங் இல்லாம சும்மா நம்ம வந்து நம்பர் எல்லாம் சொல்ல வேணாம், சும்மா அது வந்து எனக்கு இது வந்து முதலாவது இது ரெண்டாவது அப்படிங்கறத காமிச்சா போதும், நம்பர்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறப்ப புல்லட் பயன்படுத்தணும். இல்ல எனக்கு நம்பர் தான் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த குறிப்பிட்ட வரிசை தேவையெனில் இந்த புல்லட்களுக்கு பதிலாக எண்களை பயன்படுத்தலாம். சோ எண் வரிசை பட்டியலில் உருப்படிகளை நகர்த்தினாலோ செருகினாலோ அல்லது நீக்கினாலோ இன்டிசைன் பட்டியலுக்கு தொடர்ச்சியாக புதிய எண்களை அளிக்கும். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்ப வேர்ட் டாக்குமெண்ட்லயே வச்சு சொல்றேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா நம்பரிங்கோ இப்ப நடுவுல வந்து நம்பர்ஸ் 1, 2, 3 இருக்கா, இப்ப நான் வந்து என்ன பண்றேன் இந்த பேர்ட்ஸ்ங்கிறத நான் அழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதை அழிச்சிட்டேன்னா என்ன ஆகும், அடுத்தது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், அது டூன்னு மாறிடும். இந்த மாதிரி நம்ம இப்ப இதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நம்பரிங்கா கொண்டு வந்துடுறேன், இதை ஃபுல்லா வந்து நம்பரிங் கொண்டு வந்துடுறேன் சரியா, நம்பரிங்ல 1, 2, 3 கொண்டு வந்துடுறேன். இப்ப எல்லாமே இப்ப நடுவுல எதை டெலீட் பண்ணாலும் இப்ப நான் டெலீட் பண்ணி அழிச்சிட்டேன்னா அடுத்ததுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் வந்து ஃபில் ஆகும். அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எண் வரிசை பட்டியல் உருப்படிகளை நகர்த்தினாலோ உள்ள செருகினாலும் சரிதான் இல்ல நீக்கினாலும் தொடர்ச்சியாக புதிய எண்களை அளிக்கும். இப்ப நான் வந்து நடுவுல வந்து அனிமல்ஸ்க்கு அப்புறம் நான் ஏதாவது ஒண்ணு கேட்கறேன், அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிற நம்பர் இறங்கி நமக்கு புதுசா ஒரு நம்பர் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணா ஆட் பண்ண முடியும். இதுதான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். இத நம்ம எப்படி அடோப் இன்டிசைன்ல பண்ண போறோம், புல்லட்கள் அல்லது எண்கள் சேர்க்க விரும்பும் பத்தியை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல என்ன பண்றோம், எந்த பத்திக்கு டைப் பண்ணிட்டும் பண்ணலாம், டைப் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம பண்ணலாம். பொதுவா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எல்லாம் நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம சேர்ப்போம். எப்படி வேணா நம்ம பண்ணிக்கலாம், டைப் பண்றதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கலாம் பின்னாடியும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து 1, 2, 3 இங்க நான் கொடுக்க போறேன் அப்படின்னா நம்ம புல்லட்ஸ் ஆரம்பிச்சுட்டு பண்ணலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல வந்து சேர்க்க விரும்பும் புல்லட்கள் அல்லது எண்கள் சேர்க்க விரும்பும் பத்தியை தேர்ந்தெடுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பண்றாங்க, எங்க போகணும், டைப்ல போய் புல்லட் அண்ட் நம்பர்டு லிஸ்டுக்கு போகணும், பிறகு அப்ளை புல்லட் அல்லது அப்ளை நம்பர்ஸை கிளிக் செய்யவும், புல்லட்ஸ் அண்ட் நம்பரின் உரையாடல் பெட்டியில் இறுதியாக பயன்படுத்திய அமைப்பை உரைக்கு செயல்படுத்தப்படும். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசியில வந்து இங்க கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு வந்து இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப எப்பவுமே வந்து கடைசியா நம்ம பயன்படுத்தியிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு இதுல இருக்கும், இப்ப நான் வந்து இதை செலக்ட் பண்ணும் போது ஏபிசிடின்னு வந்துச்சா முதல்ல, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஏபிசிடின்னு செலக்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம திரும்ப வந்து இதை மட்டும் நான் மாத்துறேன் அப்படின்னாலும் ஏபிசிடி இதுல இருந்து மாறிக்கும். 1, 2, 3 நம்ம என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம். ப்ரீவியஸா இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், கடைசியா. அப்ப இங்க வந்து நமக்கு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ல வந்து வேற மெனுல இருக்கும், இங்க வேற மெனுல இருக்கும், அங்க வேற மெனுஸ் தான் நமக்கு மாறும். ஒவ்வொரு விண்டோஸ் அப்ளிகேஷன் போறப்ப அந்த மெனுவோடது மாறும். இங்க எங்க சொல்லியிருக்காங்க, இங்க மெனு டைப் மெனுல போய் புல்லட்ஸ் அண்ட் நம்பர்டு லிஸ்ட் இதுதான். ஸோ டைப் மெனுல போய் புல்லட்ஸ் அண்ட் நம்பர்டு லிஸ்ட்ல நம்ம இது பண்றோம். ஸோ இந்த இதுதான் வந்து டைப் மெனு இல்லையா, இந்த டைப் மெனு, இந்த டைப் மெனுவை கிளிக் பண்ணிருக்காங்க. டைப் மெனுல போய் புல்லட்ஸ் அண்ட் நம்பர்டு லிஸ்ட செலக்ட் பண்ணிட்டு அதுல அப்ளை புல்லட்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த அப்ளை புல்லட்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அப்ளை நம்பர்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்தோம்னா புல்லட் பட்டியல் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இப்ப திரும்பவும் நான் சொல்றேன், புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல வந்து புல்லட்ஸையோ நம்பரையோ உருவாக்குவதற்கு முதல்ல முதல்ல அந்த பத்தியை தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு டைப்ல போய் புல்லட்ஸ் அண்ட் நம்பர்டு லிஸ்ட செலக்ட் பண்ணிட்டு புல்லட்ஸ்னா அப்ளை புல்லட்ஸ் கொடுக்குறீங்க, நம்பர்ஸ்னா அப்ளை நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஓகேயா, சோ இதுதான். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்களுடன் வேலை செய்தல். பொருட்களுடன் வேலை செய்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் இதுல இருக்கு, ஒரு கோடு ஒரு லைனு இதெல்லாம் கூட தான் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து அதை ரொட்டேட் பண்றது, அதை எப்படி வந்து
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகற்றுறது. பொருட்கள்ங்கிறது நம்ம ஒரு படம் வரைஞ்சுக்கலாம், இல்ல உள்ள இருந்து ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பொருட்கள் தான். இந்த பொருட்களை வந்து எப்படி இது பண்ண போறோம், அதாவது எது வர பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது கோடு வரைஞ்சாலோ இல்ல ஒரு உரை பெட்டியோ எதுனாலும் இந்த பொருள் தான். அந்த இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இதுல எப்படி வேலை பார்க்கணும். இன்டிசைன் ஆவணத்தில் உள்ள உரை அல்லது வரைகலை உறுப்புகளான நிழற்படங்கள், வண்ண தொகுதி மற்றும் எளிய கோடுகள் கூட பொருட்கள் எனப்படும். இன்டிசைனில் பொருட்கள் என்றால் என்ன அப்படின்னா இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர். சரியா? சோ இன்டிசைனில் பொருட்கள் என்றால் என்ன, இன்டிசைன் ஆவணத்தில் உள்ள உரை அல்லது வரைகலை உறுப்புகளான நிழற்படங்கள், வண்ண தொகுதி மற்றும் எளிய கோடுகள் கூட பொருட்கள் எனப்படும். இதுல இன்டிசைன்ல அனைத்து பொருட்களும் சட்டகத்திற்குள் இருக்கும். ஒரு பொருளின் சட்டகத்தை தேர்ந்தெடுக்கும் போது படத்தில் காட்டியுள்ளவாறு, அதாவது இந்த படத்துல பாருங்க இதுதான் இப்படிதான் இருக்கும். ஓரத்துல வந்து செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோ, எந்த ஒரு பொருள் இப்ப டெக்ஸ்ட் கூட நம்ம வெல்கம் டு ஆல் அப்படிங்கறது அது ஒரு பொருள். இப்ப நான் ஒரு பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன், ஒரு இது மாதிரி டிராக்டர் மாதிரி இன்சர்ட் பண்ணிருக்கேன்னா அது பொருள். இந்த வர இதுதான் சட்டகம். வேற ஒரு கோடு இருக்குல்ல, மெல்லிய ப்ளூ கோடு இருக்கு இல்லையா, இந்த மெல்லிய ப்ளூ கோடு தான் நம்ம என்ன சொல்றோம், சட்டகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிரேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ அதன் கைப்பிடி உயர்த்தி காட்டப்படும். இன்டிசைனில் வேலை செய்யும் பொழுது உனது ஆவண பக்கங்களில் சேர்ப்பதற்காக பல வகையான பொருட்கள் உள்ளன. அது என்னென்ன பொருட்கள், புகைப்படம் மற்றும் விளக்கப்படம். சோ ஒரு வகை வடிவங்கள் புகைப்படம் மற்றும் ஒரு, அதாவது புகைப்படம்ன்றது நம்ம இந்த கொண்டுறோம் இல்லையா, இன்சர்ட்ல போய் நம்ம ஒரு போட்டோ கூட வச்சிருந்திருக்கலாம், இல்ல டவுன்லோட் பண்ணி பிக்சர் ஒன்னு டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், விளக்கப்படம் ஏதாவது ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சிருப்போம், அது கூட ஒரு விளக்கப்படம் தான். ஸோ அது ஒரு வடிவம். அதுக்கப்புறம் ஒரு கோடு போடுறோம், உரைப்பெட்டியை சேர்க்கிறோம், எக்ஸல்ல வந்து கொண்டுறோம், எக்ஸல்ல வரையக்கூடிய அந்த வரைபடம். சரியா? எம்எஸ் வேர்ட்ல அட்டவணை, இதுவும் பொருட்கள் தான். சரியா? ஸோ இன்டிசைன் உள்ள பொருட்களை பல கருவிகள், பலகங்கள் மற்றும் பட்டி கட்டளைகளை பயன்படுத்தி மாற்றம் செய்யலாம். உதாரணத்திற்கு பொருளின் வடிவத்தை மாற்றுதல், பொருளை சுழற்றலாம், வண்ணத்தை சேர்க்கலாம், மற்ற பிற பொருட்களோடு குழுவாக்கலாம், அல்லது அதன் வெளிப்படைத்தன்மை அல்லது அமைவிடத்தை பக்கத்தில் மாற்றலாம். ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சும்மா எல்லாமே பொருள் அப்படின்னு தான் சொல்றோம். பொது உனக்கு விரிவா சொல்றதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஒரு பிக்சரை கொண்டாந்து வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா நீ வந்து அதுல டிராயிங் ஏதாவது வரைஞ்சிருந்தேன்னா அதையும் நம்ம கொண்டாந்துக்கலாம், அதுவும் ஒரு பொருள் தான். ஒரு உரை பெட்டி நம்ம அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சேன்னா அதுவும் ஒரு பொருள், ஒரு கோடு வரைஞ்சேன்னா அதுவும் ஒரு பொருள், எக்ஸல்ல ஒரு கிராஃப் வரைஞ்சிருப்ப அந்த கிராஃப் இங்க கொண்டாந்தாலும் அதுவும் ஒரு பொருள், வேர்ட்ல ஒரு டேப்லர் காலம் போட்டிருப்ப அதுவும் ஒரு பொருள். இது எல்லாமே பொருள். இந்த பொருள்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுல அப்படின்னா, இதனோட வடிவத்தை மாற்றலாம், அதாவது சின்னதாக்குறது பெருசாக்குறது அதுதான் வடிவத்தை மாற்றுறது. அதுக்கப்புறம் சுழற்றலாம், அதாவது 90 டிகிரியில கொண்டுறணும், எப்படி சுழற்றி வைக்கணுமோ சுழற்றலாம், கலர்ஸ் ஆட் பண்ணலாம், அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே குழுவா கொடுக்கலாம், அதே மாதிரி அந்த ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துல நம்ம மாற்றலாம். இது எல்லாமே பொருட்கள் தான். இப்ப பாருங்க, இது இப்ப பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் பொருட்கள். நமக்கு பொருட்கள்னா இப்ப கிளியரா இருக்கும். இந்த வெல்கம் டு ஆளுங்கிறதும் ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். ஓகேயா? சோ இங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பொருள், இது ஒரு லைனுங்கிறது ஒரு பொருள், இது ஒரு ஒரு பொருள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிற கைப்பிடி இருக்கு இல்லையா, சோ இது வந்து என்ன பண்ணுன்னா கூடுதல் கைப்பிடி. இதை வந்து பெருசாக்கெல்லாம் சின்ன எல்லாத்துலயும் மஞ்சள் நிற கைப்பிடி இருக்கும். இங்க பாருங்க இதுல மஞ்சள் நிற கைப்பிடி இருக்கா. சோ இந்த பொருட்களின் அளவை மாற்றுதல், அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்றதுக்கு தான் இந்த மஞ்சள் நிற கைப்பிடி இருக்கு. சோ இந்த மஞ்சள் நிற கைப்பிடியை பயன்படுத்தி நம்ம அந்த பொருட்களை சுழற்றவோ அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு வரவோ அதன் அளவை மாற்றவோ முடியும். எல்லாத்துலயுமே இருக்கும், ஒரு சின்னதா இதுலயும் இருக்கும், குட்டியா நமக்கு தெரியல இந்த இதுல குட்டியா இங்க இருக்கு. சரியா? சோ எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓகே, சோ இது எப்படி பொருட்களை உருவாக்குதல். இப்ப நம்ம பொருட்கள் என்றால் என்ன அப்படிங்கறத பாத்திருக்கோம். அடுத்தது இந்த பொருட்களை எவ்வாறு உருவாக்குவது, நமக்கு வேணும் எப்படி உருவாக்க போறோம், டூல் பாக்ஸ்ல இருக்கு ஏற்கனவே. சில நேரங்களில் நமது பதிப்பிற்கு தேவைப்படும் ஒரே வகை பொருள் எளிய வடிவங்கள் தான். அந்த வடிவங்கள் ஆவணத்தை பார்ப்பதற்கான ஆர்வத்தை சேர்க்கின்றன. கண்டிப்பா வந்து நமக்கு வந்து வெறும் டெக்ஸ்டா இருந்தா பிடிக்காது. இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்கே பாருங்க, ஓரத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் படம் அந்த பக்கம் படம், வெறும்
டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா நமக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமா? பார்த்த உடனே அட்லீஸ்ட் படம் பாக்குறதுக்காச்சும் நம்ம அந்த புக்கை பரட்டுவோமா இல்லையா? சோ என்னமோ போட்டிருக்காங்க, இது என்ன போட்டிருக்காங்க. சோ நம்ம படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புக்ல வெறும் எழுத்துக்கள் மட்டும் இருந்தால் அந்த எழுத்துக்களை நம்மளால பார்த்தோம்னா ஒரு அட்ராக்ஷன் வராது. வெறும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி டல்லா இருக்கும் நமக்கு. இதுவே படங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆர்வம், இந்த படம் போட்டிருக்கு, இது என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்து தூண்டும். அதுக்காக தான் இந்த பொருட்களை எல்லாம் உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ இப்ப நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு பேஜ் மேக்கரும் சரி அடோப் இன்டிசைனும் சரி உரைகளை நம்ம டைப் பண்றதுக்காகத்தான் அதிகமா பயன்படுத்துறோம். அந்த உரைகளை பயன்படுத்தும் பொழுது நடுநடுவே நமக்கு இந்த படங்கள் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னாதான் நமக்கு அதில் கூடுதல் கவனம் தேவை. இப்போ சில பொருள் நேரங்கள்ல நமது பதிப்பிற்கு தேவைப்படும் ஒரே வகை பொருள் எளிய வடிவங்கள் தான். வடிவங்கள் ஆவணத்தை பார்ப்பதற்கான ஆர்வத்தை சேர்க்கின்றன. இது உரைக்கு பின்னணியாகவும் பணியாற்றுகிறது. வடிவங்களை உருவாக்கும் கருவிகள் என்னென்ன பாருங்க, ரெக்டாங்கிள் இருக்கு, எலிப்ஸ் இருக்கு, பாலிகன் இருக்கு. ஸோ இந்த மூணு இருக்கு. ஒரு ஒரு வடிவ கருவியை தேர்ந்தெடுத்த கருவிகள் பலகத்தில் ரெக்டாங்கிள் கருவி. ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிள் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம டிரா பண்ண, இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அப்போ அதை கிளிக் பண்ணி நம்ம பண்ணோம்னா அது என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு வடிவம் வந்து கிடைச்சிடும். ஸோ ஷேப்ஸ்ல போய் நம்ம இதை பண்ணால் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து கலர் சேர்க்கலாம், ஸ்வாட்ச் பலகத்தில் போய் கலர் சேர்த்துக்கலாம், ஸ்ட்ரோக்ல போய் அது வந்து வெளிப்புற வந்து எப்படி வந்து மாற்றணும், திக்னஸ் எவ்வளவு, ஸ்டைல், இது எல்லாமே மாற்ற முடியும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பயன்படுத்த விரும்பும் வடிவ கருவியை தேர்ந்தெடுக்கலாம். வடிவ கருவி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஆவணத்தில் அதை இழுப்பதன் மூலம் கைமுறையாக வடிவத்தை உருவாக்கலாம். அல்லது ஆவணத்தில் கிளிக் செய்து ஷேப்ஸ் உரையாடல் பெட்டியை திறந்து அதன் அமைப்பை வரையறுக்கலாம். வடிவத்தை நிரப்பு எல்லைக்கு நிறத்தை சேர்க்க ஸ்வாட்ச் பலகம் பயன்படுகிறது. எல்லை பலகம் ஸ்ட்ரோக் பேனல் பயன்படுத்தி எல்லையின் அடர்த்தியையும் பாணியையும் மாற்ற முடியும். ஸோ இதெல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இங்க இருக்கு, இது எலிப் சட்டகம், இது ரெக்டாங்கிள் சட்டகம், இது பாலிகன் சட்டகம். ஸோ இந்த சட்டகங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பொருள் எடுத்த உள்ள வந்து இந்த பொருட்களை இருக்கலாம். அப்ப பொருட்களை உருவாக்குறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப வந்து என்ன பண்ண போறோம், வரைகலை சட்டகத்தை உருவாக்குதல். இப்ப இந்த வரைகலை சட்டகத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம், பொருட்களை உருவாக்க போறோம். ஓகே, இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். வரைகலை சட்டகத்தை எவ்வாறு உருவாக்குவது? வரைகலை சட்டகம் வரைகலை பொருளடக்கத்தை இருத்தி வைக்கும். உரை சட்டகத்தை சாதாரண வரைகலை சட்டகத்திலிருந்து வேறுபடுத்தலாம். ஏனெனில் வரைகலை சட்டகங்கள் அச்சிடப்படாத எக்ஸ் என்பதை அதன் நடுவில் காண்பிக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. இந்த தான் சட்டம். அதாவது சாதாரணமா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், அதாவது ரெக்டாங்கிள்ங்கிறது அந்த சட்டகம் இருக்கு இல்லையா, செவ்வக வரைகிற சட்டகம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது சட்டகம் அப்படிங்கிறப்போ ஃப்ரேம், ஆக்சுவலா இங்கிலீஷ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவோம், ஃப்ரேம். ஃப்ரேம் அப்படின்னா இந்த எக்ஸ் கருவி என்பது வந்து நடுவில் இருக்கும். ஸோ வரைகலை சட்டகங்கள் பிற மென்பொருளில் நிழல்களில் உள்ள படங்களை கருவித்துக்குள்ள பயன்படுகிறது. இது எதுக்கு பயன்படுது, வேற இடத்துல இருக்கிறதுல ஏற்கனவே நான் சொன்னேன், வேற இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்டை வந்து சட்டகத்துல கொண்டு வர்றது. இது பேஜ் மேக்கர்லையும் உண்டு. இன்டிசைனில் தருவிக்கப்பட்ட அனைத்து படங்களும் வரைகலை சட்டங்களின் உள்ளே இருக்கும். வரைகலை சட்டகங்கள் வரைவதற்கு கருவிகள் பலகம் மூன்று கருவிகளை நம்ம இதுல வந்து கருவி பலகத்துல நம்ம அந்த வரைகலை சட்டகங்கள் வரைவதற்கு எத்தனை கருவிகள் இருக்கு, மூன்று கருவிகள் இருக்கு. ஒன்னு வந்து எலிப்ஸ் கருவி, இன்னொன்னு ரெக்டாங்கிள் கருவி, இன்னொன்னு பாலிகன் சட்டகம். அதாவது எலிப்ஸ் ஃப்ரேம், ரெக்டாங்கிள் ஃப்ரேம், பாலிகன் ஃப்ரேம். எலிப்ஸ் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீள்வட்டம் வரையவும் வட்டம் வரையவும். இது வந்து சாதாரணமா எலிப்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம ஆரம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இந்த எலிப்ஸ் கருவி, இந்த கருவி பலகம் சட்டகம் பார்த்தோம் இல்லையா, அதுல பாத்தீங்கனாலே உங்களால வந்து அதை கண்டு இங்க பாருங்களேன். இதுல இந்த கிராஸ் இருக்கா, இந்த கிராஸ்ல இருக்கிறது சட்டகம் சரியா. சும்மா சாதாரணமா இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள் செவ்வக வடிவம். செவ்வக வடிவம் மட்டும் வரைகிறதுக்கு இந்த கிராஸ் இது இருக்காது. நமக்கு வந்து பலகங்கள் வந்து பலகத்திலேயே பார்த்து கருவி பலகத்திலேயே பார்த்தீங்கன்னா சட்டகம் ஃப்ரேம் அப்படின்னா நடுவுல ஒரு எக்ஸ் கருவி இருக்கு. இந்த எக்ஸ் கருவி இருந்ததுன்னா இதுல நம்ம வேற ஏதாவது, அதாவது
ஃப்ரேம் எதுக்கு பயன்படுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சட்டம், சட்டகம் அப்படிங்கறது தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல ஃப்ரேம். ஃப்ரேம் எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு போட்டோவை உள்ள வைக்கிறதுக்காக அந்த ஃப்ரேம் பயன்படுத்தும் இல்லையா, இல்ல ஒரு கண்ணாடிய உள்ள வைக்கிறதுக்காக சுத்திலும் ஃப்ரேம் இருக்கும். இப்ப அதுக்குதான் ஃப்ரேம் பயன்படுத்தும். அதே மாதிரிதான் இங்க சட்டகத்துல நம்ம வேற படங்களையோ இல்ல வேற வடிவங்களையோ உள்ள வைக்கிறதுக்காக சட்டகம். இதுல மூணு விதமான சட்டகங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து எலிப்ஸ் சட்டகம், இன்னொன்னு ரெக்டாங்கிள் சட்டகம், இன்னொன்னு பாலிகன் சட்டகம். எலிப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீள்வட்டம். எலிப்ஸ்ங்கிறது என்னது? நீள்வட்டம். இந்த எலிப்ஸ் சட்டகத்தை பயன்படுத்தி நீள்வட்டம் வரைவதோடு இல்லாம வட்டம் வரைவதற்கும் இது பயன்படுது. வட்டம் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டோம்னா வட்டம் வரையணும், இல்ல அப்படின்னா எலிப்ஸ் வரைஞ்சிக்கலாம், நீள்வட்டம் வரைஞ்சிக்கலாம். சரியா, ரெக்டாங்கிள் இதை பயன்படுத்தி நம்ம சதுரமும் வரைஞ்சிக்கலாம், செவ்வகமும் வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்கிள் என்ன அர்த்தம்? செவ்வகம்னு அர்த்தம். அப்ப செவ்வக வடிவமும் வரைஞ்சிக்கலாம், சதுர வடிவங்களும் வரைஞ்சிக்கலாம். அடுத்து பாலிகான். பாலினா நிறையன்னு அர்த்தம் சரியா, பல கோணம். சோ இந்த கருவியை பயன்படுத்தி சமபக்க பலகோண சட்டகங்களை உருவாக்கலாம் சரியா. சோ இப்ப வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து ரெக்டாங்கிள் சட்டகத்தை உருவாக்குதல். கருவி பலகத்தில் ரெக்டாங்கிள் சட்டக கருவி மீது கிளிக் செய்யவும் அல்லது விசைப்பலகையில் எஃப் என்ற விசையை அழுத்தவும். இப்ப நான் முத முத என்ன பண்ண போறோம்? ரெக்டாங்கிள் சட்டகத்தை இங்க கொண்டு வந்து வச்சுக்கணும். அப்ப கருவிகள் பலகத்துல இருந்து ரெக்டாங்கிள் சட்டக கருவி மீது கிளிக் செய்யணும் அல்லது விசைப்பலகையில எஃப்ங்கிறத கிளிக் பண்ணணும். இப்ப ரெக்டாங்கிள் சட்டக கருவி சுட்டியை பக்கத்தில் நிலை நிறுத்தவும். ரெக்டாங்கிள் சட்டகத்தை தோராயமான அளவு மற்றும் வடிவத்தில் உருவாக்க அது நம்ம எப்பவும் போல என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து டிராக் பண்ணி இழுத்தோம்னா நமக்கு என்னாகும்? ஒரு சட்டகம். இப்ப நமக்கு அது வரைய இங்க இருந்து கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்த சட்டகம் வரணும். ரெக்டாங்கிள் சட்டகத்தை உருவாக்கிய பின்னர் சுற்றளி பொத்தானை விடுவித்தால் நாம் உருவாக்கிய சட்டகம் செயல்படும். செலக்ஷன் கருவி முன்னதாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டால் சட்டகத்தை அதனுடைய எல்லை பெட்டியினுள் காண்பிக்கும். இந்த பெட்டி எட்டு அளவை மாற்றும் கைப்பிடிகளை கொண்டுள்ளது. இந்த கைப்பிடிகள் எல்லை எல்லை பெட்டி அல்லது சட்டகத்தின் வடிவம் அல்லது அளவை மாற்றுவதற்கு உதவுகிறது. இந்த எட்டுங்கிறது இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எதுனாலும் இதை இங்க பாத்துக்கலாம், இங்கேயும் பாத்துக்கலாம், அங்கேயும் பாத்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம இதை வரைஞ்சிட்டோம். எத்தனை சட்டகம் பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. அதாவது இந்த பக்கம் மூணு சரியா, மூணு இந்த பக்கம் மூணு ஆறாயிருச்சா, இந்த நடுவுல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. எட்டு வந்து கைப்பிடிகள். இந்த கைப்பிடி வந்து அளவை மாற்றுவதற்காக பயன்படும். அளவை வந்து சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், அதுக்காக பயன்படும். ஓகே, இப்ப வந்து என்ன பண்றோம்? திரும்பவும் பழையபடி வரைகலை சட்டகத்துல படத்தை வந்து எப்படி செருக போறோம்? நம்ம ஏற்கனவே வந்து வரைகலை இதுல வந்து சட்டகத்துல டெக்ஸ்ட் தெரிவிக்கிறோம். இங்க வந்து என்ன பண்ண போறோம்? படத்தை செருகுதல். எப்படி? வரைகலை சட்டகத்தை உருவாக்கியாச்சு, அப்புறம் ஃபைல்ல போய் பிளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன படத்தை வந்து செலக்ட் பண்ணிருக்கோமோ, இப்ப பாருங்க இது ஒரு ஹேண்ட் மாதிரி பிக்சர் இருக்கு, அதை கிளிக் பண்ணிருக்கோம். இது அடோ பேஜ் மேக்கர்லயும் பண்ணலாம். இப்ப நான் பேஜ் மேக்கர் வேணா உனக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப எப்படி பண்றோம்னு தெரியுதா? சோ ஃபைல்ல போய் பிளேஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். அங்கேயும் இதே மெனு தான், ஃபைல்ல போய் பிளேஸ். அங்க வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெக்ஸ்ட் மட்டும்தான் கொண்டு வர முடியும், இங்கே படத்தை கொண்டு வர முடியும். இந்த ரெண்டு வித்தியாசங்கள் தான். இப்ப அதுலயும் படம் வருதான்னு செக் பண்ணிடுவோமா? அடுத்தது உருமாற்றுதல் வரும். பொருட்களை உருமாற்றுதல், உருவங்களை மாற்றுதல். உருமாற்றுதல்னா என்னது? ஒரு சைஸ்ல இருந்து இன்னொரு இதுக்கு மாற்றுதல். நம்ம வந்து சுழற்றுதல், அதுக்கப்புறம் சாய்ச்ச அளவா கொண்டுறது. ஸ்கியூங்கிறது என்னது? சாய்ந்த அளவு. ஓபன் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, எல்லாருக்குமே பேஜ் மேக்கர் ஞாபகம் இருக்கும் நடத்துனது. இப்ப பேஜ் மேக்கர்ல இந்த ஃப்ரேம், இந்த இது கருவி இருக்கா? இந்த கருவி தான் ஃப்ரேம் கருவி. இத வந்து இப்படி கிளிக் பண்றோம், இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப இதுல வந்து இந்த கோடுகள் இருக்கும். சில இடங்கள கோடுகள் இருக்கும், சில இதுல கூட. இப்ப ஃபைல்ல போய் பிளேஸ் அப்படின்னு நான் கொண்டுறேன். பிளேஸ்ல போய் நான் எனக்கு பிக்சர்ஸ் வந்து இதுல எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ பிக்சரை எடுக்கிறதா இருந்தால் இப்ப பாருங்க, இல்ல பிக்சர் எடுக்க முடியும். ஃபைல்ல போய் பிளேஸ்ல போய் நான் வந்து
எந்த ஃபோல்டர்ல இருக்கு எனக்கு பிக்சர்ஸ் எதுலயாவது இருக்குன்னா அதை இருக்கு இப்ப பாருங்க இந்த இது மாதிரிதான் பார்ப்போம் அதாவது JPEG ஃபைல் ஒரு சில அந்த இது இருக்கிறது மட்டும்தான் வரும் ஃபைல்ல போய் இப்ப இது வந்து ரெக்டாங்கிள் ஃபிரேம் இதே இது வந்து நமக்கு வந்து இந்த ஃபிரேம்ல இதுல ஒரு நிமிஷம் இதுல ஃபில் பண்ணிருப்போம் இல்லையா அந்த ஃபில் பண்ணாம ஓகே கலர்ல நமக்கு அதுல பண்ற மாதிரியே இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பேஜ் மேக்கர்ல பண்ற மாதிரியே நம்ம இதுலயும் பிக்சர்ஸ் எல்லாம் கொண்டுட முடியும் அதாவது பிக்சர் டைப்பை பொறுத்து இதுல கொண்டுடலாம் அந்த பிக்சரோட டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் வட்டத்துல கொண்டு வரேன் அப்படின்னா இதுல போய் ஃபைல்ல போய் பிளேஸ் இப்ப நம்ம வேற ஏதாவது பிக்சர் இப்ப ஐசி சிப்ஸ் இந்த வந்துருச்சு அந்த பிக்சரை வந்து அதாவது என்ன இருக்கு சைஸ் வந்து கூட இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் இதை கொஞ்சம் பெருசாக்கணும்னா கிடைக்கும் ஓகேப்பா ஸோ இந்த இதே தான் அங்கேயும் பண்றோம் என்ன ஃபைல்ல போய் பிளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சரை கொண்டு வந்திருக்காங்க புக்ல வந்து நமக்கு பாருங்க இந்த பிக்சரை இதுல உருவாக்கியிருக்காங்க ஸோ இதுல ரொட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த ரொட்டேஷன் இருக்கா இதுல ரொட்டேட்ல போய் இங்க பாருங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம் பண்ண முடியுதா ரொட்டேஷன் வந்து எப்படி பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம் இது ரொட்டேஷன் இதைத்தான் அங்கேயும் பண்றோம் ஓகே உனக்கு வந்து நான் அடோ இன்டிசைனுக்கு பதிலாக அடோ பேஜ் மேக்கர்லயும் இதை பண்ண முடியும் ஏற்கனவே அடோ பேஜ் மேக்கர்ல இருக்கிறது தான் இன்டிசைன்லயும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மெனுக்கள் மட்டும் மாறும் ஓகே இப்ப பாருங்க பொருட்களை உருமாற்றுதல் உருமாற்றுதல் என்ற சொற்கூறு பொருளை நகர்த்தும் அளவிடும் சாய்க்கும் அல்லது சுழற்றும் செயலை விவரிக்க பயன்படுகிறது ஏதேனும் ஒன்றை நாம் உருமாற்றம் செய்யும் போது அதன் தோற்றத்தை நாம் மாற்றுகிறோம் உதாரணமாக பொருட்களின் உண்மையான அளவை அதன் பாதி அளவாக மாற்ற பொருளை 45 டிகிரியில் சுழற்றலாம் அல்லது 50 டிகிரிக்கு 50% அளவிடலாம் இன்டிசைனில் உருமாற்ற கட்டளைகள் என்னென்ன இருக்கு பாருங்க மூவ் ஸ்கேல் ரொட்டேட் ஷேர் மற்றும் பிளிப் ஸோ உருமாற்ற பலகம் அல்லது கட்டுப்பாட்டு பலகத்தில் உள்ள பொத்தான்களை இப்ப இங்க இதுல இருக்கு உருமாற்ற பலகம் ஆப்ஜெக்ட்ல போய் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பாருங்க மூவ் ஸ்கேல் ரொட்டேட் இருக்கா அப்புறம் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண சொல்றது இருக்கா அந்த மெனு மாறும் இதே வந்து நான் வந்து இதுலயும் இருக்கும் இந்த இதுல போய் நான் வந்து எலிமெண்ட்ல போய் இப்ப பாருங்க எலிமெண்ட்ல இந்த இதுல பாலிகான் செட்டிங்ஸ் இருக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் வேணும்னா ரவுண்டட் கார்னர்ஸ் செலக்ட் பண்றோம் ஸோ அதுல போய் ரொட்டேஷன் எலிமெண்ட்ல ஃப்ரேம் இருக்கு இதுல ஸ்ட்ரோக் வேணும்னா ஸ்ட்ரோக் மாத்திக்கலாம் இந்த ஸ்ட்ரோக்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த சைஸ் இப்போ ஃப்ரேம் இருக்கு இல்லையாப்பா இந்த ஃப்ரேம்ல பாருங்க இப்போ பாருங்க இந்த ஃப்ரேம் வரைகிறேன்னு வச்சுக்கோம் இந்த ஃப்ரேம்ல கொஞ்சம் தடிமனான ஒரு இது வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ்ல போய் எடுத்துக்கலாம் ஃப்ரேம்ல இந்த ஸ்ட்ரோக் எடுத்து விட்டேன் ஃபில்ல எடுத்து விட்டேன் சரியா ஃபில் இருக்கிறது நன் கொடுத்துருவேன் இப்ப இதுல வந்து ஸ்ட்ரோக்ஸ்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கூட வேணும்னா அந்த பாயிண்ட் கூட வருதா இப்ப அடுத்து வரும்போது இந்த ஸ்ட்ரோக்ல வந்துருக்கு இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம் எலிமெண்ட்ல போய் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபில்ல ஃபில் பண்ணி இருக்கிறது எல்லாத்துலயும் ஃபில் ஆயிருக்கு இப்போ ப்ரீவியஸ் என்ன இருந்ததோ அதுதான் இருக்கும் இப்ப நான் வந்து இதுக்கு சைஸை வந்து கொடுத்துருக்கேன் ஓகேயா எது செலக்ட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரிதான் ஸோ ஃபில் ஸ்ட்ரோக் அதே மாதிரி ரொட்டேஷன் ரொட்டேஷன் கொஞ்சம் மெனு மாறும் அந்த மெனுக்கும் இந்த மெனுக்கும் கொஞ்சம் மாறும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா நான் டாக்குமெண்ட்ல இருந்து கண்டிப்பா எல்லாத்துலயுமே ரொட்டேஷன் உண்டு ம்
இந்த மெனுல ரொட்டேஷன் இங்க இல்ல அந்த சைஸ் இருக்கு லீடிங் இருக்கு டைப் ஸ்டைல் கரெக்டர் தான் இருக்கு இந்த ஸ்டைல் என்ன இருக்கு மெனு இருக்கு ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் மெனு மூலமா கொண்டுடலாம் அங்க அப்படி கிடையாது சும்மா அந்த டெக்ஸ்ட் மட்டும் வச்சு நம்மளா ரொட்டேட் பண்றது மூவ் பண்றது ஸ்கேல் பண்றது ரொட்டேட் ஷேர் 90 degrees கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா ஹரிஜாண்டல் அண்ட் வெர்டிகல் அப்படிங்கறத கொண்டு வந்துக்கலாம் பொருட்களை உருமாற்றம் செய்வதற்கு முன்பு அதை மாற்றும் குறிப்பு புள்ளியை தேர்ந்தெடுக்கவும் இந்த புள்ளியை தொடக்க புள்ளி என்கின்றோம் இந்த புள்ளியில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் உருமாற்றத்தின் போது உருமாறும் ஸோ பொருளை வந்து அளவிடுவதற்கு அந்த இதை டிராக் பண்ணி இழுத்து விட்டோம்னா அந்த கலர் இந்த இங்க பாருங்களேன் எல்லோ கலர்ல இருக்கா அந்த எல்லோ கலர் வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து அளவை வந்து மாற்ற முடியும் இதைத்தான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் மாத்திக்கலாம் இது வந்து ரொட்டேட் பண்ணிருக்காங்க ரொட்டேட் பண்ணிருக்காங்க நேரா கொண்டாந்துருக்குது சோ இத தான் நம்ம இந்த அதுல பண்றோம் ஓகே இது புரியுதா ஓகே அம்மா சோ இது கிளியரா இருக்கா சோ அளவுகள் வந்து எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறது அடுத்தது மூலைகள் மற்றும் எல்லைகளை இது எல்லாமே வந்து நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்ல இருக்கிறது இது வந்து கிடையாது நமக்கு இந்த பாடங்கள் அப்ப நான் சொல்றது எல்லாமே உனக்கு வந்து கிடையாது இது வந்து பட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது அதனால வந்து மூலைகள் மற்றும் எல்லைகளை மாற்றுதல் ஸோ கார்னர் ஆப்ஷன்ஸ்ல வந்து செவ்வக வடிவத்தின் மூலைகளை வந்து நம்ம மாற்ற முடியும் ஓகே அந்த பொருளினோட அமைப்பு இதெல்லாம் வந்து பண்ணக்கலாம் மூளைகளுக்கு செய்யப்படும் மாற்றங்களை சிறப்பாக பார்ப்பதற்கு தடித்த எல்லை இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா தடித்த எல்லைகளா நம்ம பண்ணோம் இல்லையா இந்த தடித்த எல்லைகளா நம்ம மாத்திக்கலாம்